ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்ஸ் ஹெல்தி கிச்சன். நாம இன்னைக்கு கேரட் ஹல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். காய்கறினாலே குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, இந்த மாதிரி ஹல்வாவா செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரெசிபி பாக்கிறதுக்கு முன்னாடி, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா, ரெட் கலர் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணுங்க, அதுல ஆல்னு உள்ளதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இனி நம்ம சேனல்ல அப்டேட் பண்ற புதிய வீடியோஸ் மிஸ் பண்ணாம உங்களால பார்க்க முடியும். அரை கிலோ கேரட் எடுத்திருக்கேன். இப்ப இதோட மேல் தோலை செதுக்கிட்டு நல்லா அலசிட்டு கேரட் துருவுறதுல சின்ன சைஸ்ல உள்ளதுல துருவி எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம துருவி வச்சிருக்க கேரட் துருவல சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொடியா துருவி எடுத்துக்கோங்க. இப்ப இது ஒரு கப்பால அளந்துட்டு சேர்த்துக்கலாம். 3 கப் கேரட் துருவல் இருக்கு. இப்ப இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு செய்யும் போது தான் ஹல்வா நல்லா டேஸ்டா இருக்கும். இப்ப நல்லா வதங்கிடுச்சு. இப்ப 1/2 லிட்டர் பால் சேர்க்கிறேன். பாலை நல்லா காய்ச்சிட்டு ஆற வச்சிட்டு சேர்க்கிறேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. இதை விடாம நல்லா கலந்துக்கோங்க. இப்ப நம்ம சேர்த்த பாலெல்லாம் நல்லா வத்திடுச்சு. கேரட்டும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்ப 5 டேபிள் ஸ்பூன் ஜீனி சேர்க்கிறேன். இந்த இனிப்பு கொஞ்சம் மைல்டா தெகட்டாம கரெக்டா இருக்கும். உங்களுக்கு இனிப்பு அதிகமா பிடிக்கும்னா 1/2 கப் ஜீனி சேர்த்துக்கலாம். ஜீனி சேர்த்தோன்னா கொஞ்சம் இலகி வரும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே முந்திரி பருப்பு 10 சேர்க்கிறேன். இதை வறுக்கல, நான் அப்படியே தான் சேர்க்கிறேன். இப்பவே சேர்த்தீங்கன்னாதான் கேரட் ஹல்வாவோட நல்லா சேர்ந்து வரும். சாப்பிட்றதுக்கும் நல்லா சுவையா இருக்கும். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்துக்கோங்க. ஸ்டவ்வை சிம்ல தான் வச்சிருக்கேன். திரும்பவும் இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகுது. பார்த்தீங்கன்னா ஹல்வா பேனில் ஒட்டாம திரண்டு வருது. இப்போ 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்க்கிறேன். 10 பாதாம் நல்லா ஊற வச்சுட்டு தோலை நீக்கிட்டு நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இதை சேர்த்தீங்கன்னா நல்லா ருசியா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கூட குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாம். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.